இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்ட காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை தாக்கத்தை ஏற்படுத்தியதா என இந்த தொகுப்பில் காணலாம். இரண்டாயிரத்து 2019 ஆண்டு பொதுத் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது காங்கிரஸ் கட்சி. அத்தோல்விக்கு பொறுப்பேற்று தலைவர் பதவியிலிருந்து விலகினார் ராகுல் காந்தி. 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தலைவர் தேர்தலில் எந்த கருத்தையும் கூறாமல் விலகி நின்றார். அதே நேரத்தில் தனது பாரத் ஜோடோ யாத்திரையில் கவனத்தை செலுத்தினார். டுவிட்டரில் அரசியல் செய்கிறார் என்பது போன்ற விமர்சனங்களை ராகுல் காந்தி மீது எதிர்க்கட்சியினர் கூறி வந்தனர். இந்நிலையில் ராகுல் காந்தி யாத்திரையின் மூலம் மக்களோடு மக்களாக கலந்து அவர்களின் பிரச்சனையை ஆய்வு செய்ததாக காங்கிரஸ் கட்சியினர் கூறுகின்றனர். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டில் இந்த முன்னெடுப்பு என்பது 24க்கான முன்னெடுப்பாக பார்க்க முடியாது. ஆனால் இது ஒரு துவக்கமாக பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் இது ஒரு துவக்கமாக பார்க்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த சிந்தனை என்பதும் இது ஒருமித்த கருத்துக்களை எதிர்கட்சிகளோடு சேர்ந்து எடுக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் கூற முடியாத ஆட்சியாளர்கள் அவர் மீது தனிப்பட்ட தாக்குதலை நடத்தியதாகவும் காங்கிரசார் குற்றம் சாட்டுகின்றனர். காங்கிரஸ் கட்சி வலுவிழந்து வருகிறது என்ற கருத்து நிலவும் நிலையில் ராகுல் காந்தியின் நடைப்பயணம் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். இது எவ்வாறு வாக்குகளாக இந்த இவருக்கு இந்த கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு புத்துணர்ச்சி எவ்வாறு வாக்குகளாக மாறப்போகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அது கர்நாடகத்திலே மே மாதம் ஏப்ரல் மேதிலே அவர்களுக்கு அங்கே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்னும் ஆகவே இன்னும் அதற்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கின்றன. அந்த சமயத்தில் தான் நமக்கு தெரியும். ராகுல் காந்தியின் நடைப்பயணம் பாஜகவிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் முதிர்ச்சியான தலைவராக மாறியுள்ளதாகவும் பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த யாத்திரையை ஆரம்பிக்கும் போது இதுவரைக்கும் வந்ததில் அவர் தாடி மட்டும் வளரலை, அவர் ஸ்டேச்சரும் வளர்ந்துருக்கு. அவர் வந்து ஒரு முதிர்ச்சியான தலைவர் அப்படின்றதே, மக்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய தலைவர், அவர் விட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போகிற தலைவர் இல்லை. அதே போல் முன்பெல்லாம் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே வந்து அரசியலின் மைய நீரோட்டத்தில் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கும்போது ஒரு கேலி பொருளாகத்தான் பாரதிய ஜனதா வந்து அதை விமர்சனம் செய்தது. ஆனால் சில மாதங்களிலே ஒரு சில வாரங்களிலேயே அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதற்கான எதிர்வினை ஆற்ற தொடங்கினார்கள். தொடர் தோல்விகளை சந்தித்து வந்ததால் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் சோர்வடைந்த நிலையில் ராகுல் காந்தி தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் வீட்டில் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. இது வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.